ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் சந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் எபிசோட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் வந்து பார்ப்போம். அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கப்பா பிரதீப் அப்படின்றவனே காணுமே, இன்றைக்கி ஸ்க்ரீன் டைமும் வந்து அவ்வளோவா இல்லை, என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கலாம். எனக்கும் அப்படி தான் வந்து தோணுச்சு. ஸோ பிரதீப் பொறுத்த வரைக்கும் அவர் தப்புக்கு வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியாதுன்னா, அவர் அவுட் ஆகணும்னு சொல்லி அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ முதல் ரவுண்ட்லேயே அக்ஷயா வந்து பிரதீப்புக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து தூக்கி முடிச்சிட்டாங்க. பட் ஸ்க்ரீன் டைம் கம்மியாயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைவில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் எபிசோட் கட்டிங்கில் ஒரு அது வந்து கம்மி தான் ஆயிருக்கு. அதனால தான் வந்து மக்கள் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா கருத்துக்கள் வந்து வந்துச்சு, என்னாச்சு அவருக்கு உடம்புநிலை சரியில்லையா, இன்னமும் வந்து வலிக்குது வலிக்குதுன்றிருக்காரு, ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து காஃபும் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு, அதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. முதல் வந்து அதை செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, ஏன்னா போய் உடனே வந்து அந்த இதில் போய் படுத்துக்கிறாரு அவர் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி அவங்க விளையாண்டாரு. பட் அவங்க வெளியே தூக்கி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். பட் ஸ்க்ரீன் டைம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளில் வந்து டிசைட் பண்ண முடியாது. இப்போ ஒரு நாள் சில பேருக்கு இருக்கும், ஒரு நாள் சில பேர் இருக்காது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து இந்த மணி, ரவீனா, நிக்சன் அப்புறம் ஐஷு, இந்த நான்கு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்லேயே உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்கானுங்க, லைவில் ஏகப்பட்டது நடந்துச்சுங்க சரிங்களா. அதுலேயும் வந்து இவர் என்னவோ மன்மத குஞ்சு மாதிரி நிக்சன் வந்து ஃபீல் பண்ணுறாரு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மாற்றி மாற்றி ரவீனாவும் ஐஷுவும் எனக்கு அவளை பிடிக்கல அவளுக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேசி கொண்டுட்டாங்க. அதெல்லாம் நல்ல வேலை எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு தான் வந்து முக்கியமாக ஹைலைட்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடோடைய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்கில் வின்னர் யார், ஜோவிகா வந்து வின் பண்ணாங்க கடைசி வரைக்கும் டஃப் ஃபைட்டு. கடைசி விஷ்ணு ஒரு சவால் விட்டார், அந்த சவாலில் அவரே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கவிட்டார் அப்படிங்கிறது தான். நீ எப்படியாச்சும் வச்சு காமெடி அப்படின்ற மாதிரி சொன்னார். கரெக்டாக அக்ஷயா போய் குடி நட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து ஸ்மால் பாஸுக்கு சின்ன சின்ன டாஸ்க் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதெல்லாம் கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அப்புறம் அந்த லவ் போர்ஷன் தான், மணி ரவீனாவுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஐசு நிக்சுவனுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபைட்டு அக்ஷயாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அது நடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் வந்து தான் தான் மாஸ் அப்படின்ற மாதிரி விஷ்ணு உணர்ந்த தருணம் இன்றைக்கி, அது ஒரு ட்ராக்கு. அடுத்த நிக்சனுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தது, எப்பா நீ என்ன லூஸ் மாதிரி தான் பண்ணிவியா விஷ்ணு மாதிரி, உனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து ஒரு அட்வைஸ். ஸோ இதெல்லாம் வந்து எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஐஷோ நிக்சன், எப்பா என்னப்பா நமக்கு ரெண்டு பேரும் கனெக்ஷனே இல்லை, நீ ஃபீல் பண்ணுறியா, உனக்கு என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி, அம்மா அவன் சும்மா இருந்தாலும் ஜண்டாலிச்சிருக்கு நீ சும்மா இருக்க மாதிரியே போறியே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் விலகி போகிறேன்னு உனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஈயே அதெல்லாம் இல்லை நீ வேறு அப்படின்ற மாதிரி அங்கிட்டு பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் வந்து மணி ரவீனாவை பற்றி புலம்புறாங்க. அந்த மாதிரி மணிலாம் வந்து என்கிட்ட பேச மாட்டான் கிச்சனில், நான் அதை சொல்கிறேன், அங்கே போய் கொசுவலெல்லாம் அடிச்சு கொடுக்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க மணி ரவீனாவும் என்கிட்ட பேச மாட்டான்றாங்க. அப்புறம் ஐஷும் நிக்சனும் ஐஷூட்டை சொல்கிறான் இந்த மாதிரி, ஐஷு நீ வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க நம்ம ரெண்டு பேர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, அது இருக்கிற ஏன்ட்ட சொல்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருந்தோட ஒன்றும் இல்லையான்னு சொல்லி யாராவது கேட்டாங்க என்ன பண்ணுறது ஐஷு கேட்குறாங்க. ஸோ இவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி ஏதாவது ஒன்று வர வச்சுருவாங்க போல் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்து யூனிஃபார்ம் ஸ்மால் பாஸுக்கு வந்து கொடுக்கப்படுது, அதாவது ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படுது, யூனிஃபார்ம் ஸ்மால் பாஸுக்காக க்ரௌன் பிக் பாஸுக்கான்ட்டு அதில் யூனிஃபார்ம் வந்து வைக்கிறாங்க, அது நல்லா இருந்தது. அப்புறம் யுகியும் ஜோவிகாவும் சேர்ந்து கேமராவில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அதாவது டாஸ்க் வின் பண்ணிட்டோம் நாங்கள் இந்த வாரம், டோனட் சாப்பிட்டோம், அப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் வந்து சூப்பராக இருக்குது ஸ்மால் பாஸ் அப்படின்ற மாதிரி புகழ்கிறாங்க கேமரா முன்னாடி. அப்புறம் ரவீனா நிக்சனு, ரவீனா வந்து செருப்படி கொடுத்தா, ஏன்பா என்ன நாமினேட் பண்ணுறீங்களே, மணி ரவீனா தான் இங்கே ஸ்க்ரீன் டைம் அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்ட்டு, அப்போ நீயும் ஐஷு என்ன பண்ணுறீங்க, நீங்களாம் அவ்வளோ ஒழுங்குலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்சிட்டாங்க. அடுத்து பிக் பாஸ் வந்து ஒரு தக் லைஃப் பண்ணுறாப்புல, அதாவது என்ன அப்படின்னா ஒரு டாஸ்க் பண்ண வைக்கிறாங்க, அந்த டாஸ்கில் யுகி மாயாவும் வந்து ரொம்ப டஃப் பண்ணி இது பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டு வேண்டாங்க, அதுக்கு சரி தோத்துட்டாங்க அவங்க, அஞ்சு பேர் தியாகம் பண்ணுங்கன்னொடனே அஞ்சு பேர் வந்துட்டாங்க தியாகம் பண்ணுறதுக்கு. அந்த அஞ்சு பேரும் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம், தியாகம் பண்ணாதவங்க ட்ரெஸ்ஸை தியாகம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அது ஒரு பக்கம். அடுத்து ஸ்மால் பாஸ்காரங்க ஒரு ஆந்தம் வந்து ரெடி பண்ணாங்க, அவங்களே வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் வந்து பண்ணாங்க, அதுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான். சரியா? அதுக்கடுத்து இந்த தோத்துட்டாங்க தெரியுமா யுகி, உடனே விசித்ராக்கு டவுட் வந்துருச்சு, என்ன யுகி நீங்கள் உண்மையிலேயே ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏமா நானே மூச்சு முடியாமல் அங்கே டிகிட்டு ஓடிட்டுருக்கேன் வயசுக்கு, நீ வந்து எனக்கு விருப்பத்திட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி
நம்ம யுகேந்திரனை பார்த்து விசித்திரா கேட்டதுக்கு யுகேந்திரன் வந்து பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு. அப்புறம் மணி ரவீனா ஒரு பக்கம், ஒரு பக்கம் ஐசு நிக்சன், ஒரு பக்கம் கேமரா எந்த சைடு போதுனே தெரில. அடுத்து மணி ரவீனா என்னை கண்டுக்கவே மாட்டுறீங்க, என்னங்க நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறான். நான் உன் மேலே ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கேன், அதனால தான் எனக்கு அப்படி தெரியுது போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரவீனா பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன உயிரை எடுக்கிறானே, ரெண்டு பேர் ஒரே ஹவுஸில் இருக்கப்போ தான் டெய்லி வந்து உயிர் எடுத்தான், இப்போ ரெண்டு பேர் தனித்தனியான ஹவுஸில் இருக்கும் அப்படி இருந்தாலும் உயிர் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் மாயா வேறு கேட்குறாங்க, என்ன பூர்ணிமா விஷ்ணு போன அலமாட்டியா அப்படின்னு, நான் எப்படி எதுக்குலேயும் போவேன், இரு எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு தான் போவேன், இவ்வளோ பாரு மூஞ்சி முகரே அப்படின்ற மாதிரி. அப்புறம் கடைசி வினுசா சொல்கிறாங்க, நான் போனால் தான் யாரும் அழுக மாட்டாங்க அப்படின்ட்டு, ஆமாம் நீங்கள் போனால் நீங்களே தான் அழுதுருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு. என்னத்தை வேறு பண்ணி கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். அடுத்து நிக்சன் சாங்கு பாட எல்லாம் டான்ஸ் ஆட வேறு லெவலில் ஒரு வைப் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆச்சு. அதாவது கடைசி நிக்சனும் தான் கொஞ்சம் இதாகிட்டார். அப்புறம் பூர்ணிமா விக்ரம் இனி என்னடா பண்ணுறீங்க, அழகாக இருக்கன்றா, அது இருக்குன்றா, இது இருக்குன்றா, என்னடா இது பிக் பாஸ் எத்தனை எத்தனைடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மொபைல் சார்ஜிங் டாஸ்க்கு, ஸோ முதல் வந்து பிரதீப் கணிக்கிறார் மாயா தான் இங்கே டேஞ்சர், மாயாவை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி ஜோவிகாவுக்கு ஒரு ஆர்டர். ஸோ ஜோவிகாவை சைலண்ட்டாக ஆப்ரேட் பண்ணது பிரதீப் தான், ஏன்னா வெளியே உட்காந்துட்டு நீ இதை பண்ண அதை பண்ணு சொல்லி ரெண்டு மூணு தடவை வந்து அட்வைஸ் பண்ணார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடினாங்க. அப்புறம் விஷ்ணு நம்ம அக்ஷயாவும் வந்து ஒரு ஃபைட்டு, அதாவது நீ தள்ளி விட்டியா நான் தள்ளி விட்டியான்ட்டு. நமக்கு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அக்ஷயா தள்ளி விட்ட மாதிரி இருக்குது, இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்க முடியுது அக்ஷயா வந்து தள்ளி விடாத மாதிரி இருக்குது, இவர் காலை வச்சு உழுந்த மாதிரி தான் இருக்குது, நமக்கு எது அதை கணிக்க முடியல. ஸோ கமல் சார் வந்து ஒரு குடும்படம் போட்டாருன்னா வந்து நமக்கு தெரியும் சரியா. அப்புறம் வந்து கை வைக்கும்போது நிக்சன் கடுப்பாகிறான், யாரா மேலே கை வைக்கிற அக்ஷயா மேலே இப்படி தட்டி விடுவார், தட்டி விட்டோன்னே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொங்க இவர் பொங்க விக்ரம் கிட்ட திருப்பி போய் விஷ்ணு பொங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டு முடிச்சிட்டாங்க கடைசி சரியா. அக்ஷயா சொல்லே விட மாட்டேறான், அது மாதிரி ஏதோ பேச வருது, அது சொல்ல உருவா என்ன அப்படின்ற மாதிரி. அப்புறம் லாஸ்ட் ரவுண்டில் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கவுத்தி வச்சிடறாங்க எல்லாத்தையுமே, முடிஞ்சு போச்சு. ஸோ அக்ஷயா வேறு லெவல் பண்ணி கடைசி விஷ்ணுகிட்ட சவால் விட்டாங்கல்ல, நான் நண்டா வைப்பேன் அதில் போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போய் வச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அக்ஷயா. ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான். ஐசு திட்டுறாங்க கூட லூசு பயலை, ரெண்டு வச்சு ஏன் ஏன் சுற்றி கிடந்த ஒன்று தூக்கி கொடுக்க வேண்டியதான் யார்த்தையாவது ஐயோ 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 ஐயா அப்படின்ற மாதிரி ஐசு வந்து போட்டு பயங்கரமாக கத்துனாங்க. ஸோ ஜோவிகாவுக்கு 2 ஸ்டார், அக்ஷயாவுக்கு சூப்பர். ஸோ நாளைக்கு ஜோவிகாவுக்கும் அக்ஷயாவுக்கும் ஓட்டிங்கில் சும்மா கிருட்டு 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 என்று ஓட்டுகள் விழும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து வினுசாவும் விசித்ரா எல்லாம் சேர்ந்து இவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க நம்ம இவரை, ஐயோ அடித்தது தப்பு தான், நீ ஃபுட்டேஜ் வரட்டும் பார்த்து சொல்லு, விக்ரம் தான் ஏன் அடித்தான் அப்படின்றாங்க, டேய் ஏண்டா கோமாளி விஷ்ணு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவனே அவனை ஸ்ட்ராங்குன்ருக்கிறான், எனக்கு வெளியே மக்கள் சப்போர்ட் இருக்குன்றிருக்கான், நான் எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு போவேன்றான், நான் தான் உலகத்திலே ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றான், எல்லாம் சிரிச்சிட்ருக்கேன் அப்படியே. நீ சித்ரா சொன்னால் ஒன்லைனர், நீ கேமரா பார்த்துட்டு நான் அப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட் பண்ணுவேன் வேணாமான்ட்டு அப்படின்னு முடிவு வச்சுருக்காங்க. அப்புறம் விஷ்ணு சவால் விட்ட மாதிரி அக்ஷயா ஜெயிஸ்டா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படி பேசிக்கிறாங்க. அப்புறம் ரவீனா ஐசுவை பற்றி பார்த்தியா, பூர்ணிமா பற்றி அவளுக்கு பிடிக்கவே மாட்டேது. ஐஷு வந்து கேம் எப்படின்னா அங்கே இருக்கும்போது அவளுக்கிட்டே இருந்துருவாள், இங்கே இருக்கும்போது இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாள், ஸோ பச்சோந்தி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐஷு வந்து விசித்ரா நாமினேட் பண்ண கேட்டிருக்கான், அது ரொம்ப அவங்க வருத்தப்பட்டிருக்கான். அப்புறம் பூர்ணிமா லாஸ்ட்டாக நிக்சனுக்கு அட்வைஸ், ஏய் நீ ஏன்டா விஷ்ணு பொங்கினா நீயும் பொங்குற, நியாயம் பண்ணாதரா பொங்காதரா அப்படின்றாங்க. ஒரு 6 சென்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே சரி 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 விடுங்க விடுங்க. அப்புறம் விசித்ரா மாயா வந்து அக்ஷயா தூண்டி விட்டா, அவன் முடிக்கணும் தானே பார்க்கணும், தூண்டி விட்டு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை கொஞ்சம் அலர்ட் பண்ணுறாங்க. ஸோ விசித்ரா ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் நாளை சந்திப்போம், குட் பை.